ஆளுநர் ஆர் என் ரவி நியமனத்தில் உடன்பாடு இல்லாத காரணத்தால் ஆளுநர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வு விலக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும், நீட் தேர்வு மற்றும் வேளாண் சட்டத்திற்கு எதிரான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் அவரவர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும், மோடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து நடைபெறும் இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்தார். 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா எங்கிலும் 20ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு வார காலத்திற்கு பல்வேறு வடிவங்களில் மோடி அரசை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுப்பது என்று சோனியாகாந்தி அம்மையார் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 20ஆம் தேதி அவரவர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், நீட் தேர்வை விலக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் தழுவிய அளவில் அவரவர் இல்லங்களில் 20ஆம் தேதி காலையே கருப்புக்குடி ஏற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து நடைபெறுகிற அறவழி போராட்டம். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்க வேண்டும். தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே சனாதன கும்பலிடமிருந்து காப்பாற்றுவதற்கு எதிர்கட்சிகள் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு நல்கும் வகையில் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அனைவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள ரவி மீது பல்வேறு விமர்சனங்கள் உள்ளதாகவும், நாகாலாந்து மாநிலத்தில் அவருக்கு எதிராக மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் ஆளுநர் பதவியேற்பு விழாவிற்கு தமக்கு அழைப்பு வந்ததாகவும், ஆளுநர் நியமனத்தில் உடன்பாடு இல்லாத காரணத்தால் பங்கேற்கவில்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விளக்கமளித்தார். தமிழக ஆளுநராக பதவியேற்றிருக்கக்கூடிய மேதகு ரவி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் உள்ளன. அவர் உளவுத்துறை அதிகாரியாக, மத்திய உளவுத்துறை அதிகாரியாக பணியாற்றியவர் என்றும், மக்களை பிளவுபடுத்துவதில் சூது சூழ்ச்சிகளை கையாளக்கூடியவர் என்றும், நாகாலாந்து மாநிலத்தில் அவருக்கு எதிராக மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்றும் பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவரை தமிழகத்தில் ஆளுநராக நியமிப்பதில் மத்திய அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் என்று அரசியல் நோக்காளர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கக்கூடாது, திரும்பப் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தோம். ஆனால் மோடி அரசு தமிழக மக்களின் உணர்வுகளை பொருட்படுத்தவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. எனவே அவர் பதவியேற்றுக் கொள்வதை பற்றி மேற்கொண்டு கருத்து சொல்றார். எனக்கு அழைப்பு வந்தது, நான் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற முறையில். ஆனால் நான் இந்த ஆளுநரை நியமிப்பதில் மாற்று கருத்து கொண்டவன், இவர் மீது கடுமையான விமர்சனங்கள் உள்ளன என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இந்த நிலையில் அந்த பதவியேற்பை பங்கேற்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை.
தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் திமுகவுடன் இணைந்து உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி சிறப்பாக உள்ளதாகவும் திமுக அரசு என்பதை விட சமூக நீதி அரசு என்பதே பொருத்தமானது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திரு திருமாவளவன் புகழாரம் சூட்டினார். 9 மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய இந்த உள்ளாட்சித் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்து மாவட்ட செயலாளர்களோடு எமது கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து பேச தொடங்கிவிட்டார்கள். பேச்சுவார்த்தையின் மூலம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பெற்று நாங்கள் களத்தில் ஈடுபடுவோம். தேர்தலில் போட்டியிடுவோம்.